ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் பை வசந்த் குமார். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்ம பார்த்தீங்கன்னா தி 48 லாஸ் ஆஃப் பவர் பை ராபர்ட் கிரீன். இந்த புக்கோட லா 20 வந்து பார்க்க போகிறோம். லா 20 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூ நாட் கமிட் டு எனி ஒன். இந்த லா வந்து எது மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த பக்கமுமே வந்து சேராமல் வந்துருக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து ஒரு கேங்கில் போய் சேர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த கேங்கில் இருக்கிறவங்க வந்து நினைப்பாங்க, இவர் நம்ம கேங்கில் தானே வந்து சேர்ந்துட்டாரு, அதனால் நம்ம என்ன சொன்னாலும் இவர் வந்து செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தோண வாய்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் அடிக்கடிக்கு வேறு வேறு கேங்கில் போய் சேர ஆரம்பிச்சிங்கன்னா, மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் வந்து சுத்தமாக வந்து பவர் இல்லாத மாதிரி தெரிய ஆரம்பிப்பீங்க. அண்ட் உங்களை எந்த பக்கமும் வந்து எழுத்துக்கவும் வந்து மாட்டாங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் வந்து அப்ளை பண்ணலாம், பாலிடிக்ஸ்லையும் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இந்த லா வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை ஆகும். அண்ட் இந்த லா வந்து மீன் பண்ணுறது தான், நீங்கள் வந்து எந்த பக்கமும் சேராமல் நீங்கள் வந்து தனிமையில் வந்து இருந்தீங்கன்னா, மற்ற கேங்கெலாம் வந்து உங்களை அவங்க பக்கம் வந்து எழுத்துக்கு வந்து பார்ப்பாங்க. இதனால் வந்து உங்கள் பவர் வந்து ரொம்ப வந்து அதிகரிக்கும். அண்ட் இதெல்லாம் நான் வந்து 48 லாஸ் ஆஃப் பவர் பை ராபர்ட் கிரீன் இந்த புக்கில் தான் வந்து படித்து சொல்லிக்கிறேன். இந்த புக் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த புக் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.